வணக்கம் நேயர்களே. நாம் ஏற்கனவே இருமொழியாளர்களின் வாக்குகள் எவ்வாறு எந்த கட்சியை நோக்கி நகர்கின்றன என்று இரண்டு பாகம் பார்த்தோம். அதில் என்ன ஏரியாமில் சில இனங்கள் விடுபட்டு விட்டன, அதை நேயர்கள் ஞாபகப்படுத்தினீர்கள். யாரென்றால் ரெட்டியார்கள், ராஜூஸ் மற்றும் மராத்தியர்கள், மூன்று பேரை பற்றி கேள்வியை சிலர் கேட்டிருந்தனர். இப்போ அதற்கான பதிலை நாம் இதில் கூறுவோம். அத்துடன் வேறு ஒரு விஷயத்தையும் சேர்ந்து அலசுவோம். முதலில் ரெட்டியார்கள். ரெட்டியார்களை பொறுத்தளவில் அவர்கள் தமிழக அளவில் திருநெல்வேலிக்கு அந்த களக்காடுலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே வரிசையாக விளாத்தி குளம், ஓட்டப்படாரம், கோயில்பட்டி, விருதுநகர், மதுரை வரைக்கும் ஒரு ஜோன் பரவலான அடர்த்தியில் இருக்கிறார்கள். இந்த பகுதியை விட்டுவிட்டால் திருச்சியை ஒட்டிய பகுதிகளில் கொஞ்சம் அடர்த்தியாக காணப்படுகின்றனர். இது தவிர மீதி இடங்களிலெல்லாம் இருக்கின்றார்கள். அது பேரளவில் தான் 10 குடும்பம், 5 குடும்பம் என்று சிதறி இருக்கிறார்கள். விழுப்புரத்தைச் சேர்ந்த சில பகுதிகளில் ஓரளவு உள்ளனர். என பெரிய சொல்லிக்கொள்ளும் அளவு பெரிய மக்கள் தொகையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அதே சமயம் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்றால் பெரும்பகுதியினர் நல்ல விவசாயம் செய்கின்றனர். அது தவிர சிறு தொழில்கள், அனைத்து சிறு தொழிலும் குறிப்பாக எதில் அவர்கள் கோலோச்சுகிறார்கள் என்றால் வெஜிடேரியன், ஏ கிளாஸ் நம்பர் 1 வெஜிடேரியன் ஹோட்டல் தமிழ்நாட்டில் அதிக அளவில் நடத்தி கொண்டிருப்பவர்கள் ரெட்டியார்கள் தான். அதிலும் எல்லா பக்கம் ரெட்டியார்கள் இருந்தாலும் குறிப்பாக அந்த திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த அந்த ரெட்டியார்கள் தான் தமிழ்நாடு முழுக்க மட்டுமின்றி திருப்பதி, ஆந்திரா மற்றும் பெங்களூர் போன்ற நகரங்களிலும் நம்பர் 1 ஏ கிளாஸ் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் நடத்தி நல்லா வருவாய் ஈட்டும் ஒரு பிரிவினராக உள்ளனர் ரெட்டியார்கள். அவர்களுடைய வாக்கு எப்படி இருக்கிறது என்றால் திமுகவுக்குத்தான் சற்று கூடுதலாக இருக்கிறது. காரணம், அவ 2 அமைச்சர்கள் குறைந்த மக்கள் தொகை இருந்தாலும் 2 பிரதிநிதித்துவம் கொடுத்ததனாலாக இருக்கலாம், அதுதான் காரணம் என்று நினைக்கிறேன் உளவியல். தற்பொழுது திமுகவுக்கு அடுத்த நிலை பாஜக என்று சொல்லலாம். அண்ணா திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. பொதுவாகவே இந்த இருமொழியாளர் வாக்கெல்லாம் ஜெயம் மறைவுக்கு பிறகு அப்படி அண்ணா திமுக விட்டு லூஸ் ஆகிறது நல்லாவே கண்கூடாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு இந்த ரெட்டியார் இனமும் அப்படித்தான். ஆனால் இந்த எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்து நம் பார்க்க விழுப்பது ராஜூஸ். ராஜூஸ் என்று அழைக்கப்படுபவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள்னா குறிப்பாக ராஜபாளையம், அதை ஒட்டிய கரிவளம் இருந்தூர், அப்படியே தென்காசி வரை ஆங்காங்கே, பிறகு தேனி, பிறகு சென்னை, இந்த இடங்களில் தான் அவங்க குறிப்பிடத்தகுந்த அளவு வசிக்கிறார்கள். மீதி இடங்களில் அவர்கள் பெரும்பாலும் எங்கும் இருப்பதாக தெரியவில்லை. இருந்தால் மிக அரிதாக இருக்கலாம். ஆக தமிழ்நாட்டின் மிகச்சிறிய ஒரு இனம் ராஜூஸ் என்பது மிகச்சிறிய இனம் இதுவரைக்கு. ஆனால் அந்த மிகச்சிறிய இனமாக இருந்தாலும் ஒன்றுபட்ட மாகாணத்தில் அவர் குமாரசரராஜா அவர்கள் முதல்வராக எல்லாம் இருந்துள்ளார்கள். அதை அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அரசியலை வைத்து யாரும் 5 பைசா சம்பாதிக்காத நேர்மையாளர்களை கொண்ட ஒரு இனம் என்றே ராஜூஸ்களை நாம் சொல்லலாம். அரசியல் வாய்ப்பு, அதுக்கு பிறகு எம்பியாக ஒருத்தர் இருந்தார், எதாக இருந்தாலும் அரசியலை வச்சு அவங்க யாரும் சம்பாதிக்கலை. ஆனால் மிக பெரும் செல்வந்தர்களாக எந்தெந்தனா சிமெண்ட் ஆலைகள், அந்த நிறுவனம், அந்த ராம்பூர் நிறுவனம், வேறு பல தொழில்களிலும் ஈடுபட்டுள்ளன. அது தவிர இந்த காட்டன், சர்ஜிக்கல் காட்டன் மற்றும் மில்கள், நூற்பலைகள் என்று இந்த தொழில்களில் மிக விரிவாக நன்றாக செய்து மிக வளமையாக உள்ளனர். எனது பார்வையில் பார்த்தால் ஏறக்குறைய என மக்கள் தொகையோ குறைவு, ஆனால் பெரும்பாலும் தொழில் முனைவர்கள், தொழில் செய்பவர்கள். அப்போ தனிநபர் சராசரியில் தமிழகத்தில் இவர்கள் நம்பர் 1 கூட இருக்கலாம் என்னுடைய ஒரு யூகம். ஏன்னா வந்து இந்த கம்பேரிசன் பண்ணுறப்ப அப்படித்தான். ஏன்னா ஒட்டுமொத்த வருமானத்தையும் அந்த மக்கள் தொகையை வகுக்கணும், வகுத்து வர்றது தான் தனிநபர் சராசரி. அப்போ அவங்க வந்து நம்பர் 1 கூட இருக்கலாம் தமிழ்நாட்டில் இது. ஆனால் மக்கள் தொகை குறைவு. அவர்களுடைய வாக்கு கடந்த காலங்களில் எப்படி இருந்தது என்றால் காங்கிரஸ் தான் பெரும்பான்மை, 80% அப்படித்தான். மீதி சிந்தியவை சில கட்சிகளில் இருக்கும். பாஜக 30 வருஷத்துக்கு முன்னாடி வளர ஆரம்பித்தப்ப எப்படி நாயுடுகளிலும் ஆரம்பித்ததோ அது மாதிரி இந்த ராஜுக்களிலும் அந்த பாஜக கட்சி ஆரம்பித்து இன்றைய நிலை காங்கிரஸ் தேய்ந்து போனதன் காரணமாக இன்றைய அளவில் அந்த ராஜூஸ்களிடம் 80% அளவு பாஜக ஆதரவு தன்மை தெளிவாக காணப்படுகிறது. மீதி 20%
கொஞ்சம் இன்னும் காங்கிரஸ் அந்த பழைய ஆள் ஒரு சிலர் விடாமல் இருப்பாங்க, காங்கிரஸ் பிற கட்சிகள் இருக்கலாம். இதுதான் ராஜுடைய இனத்தில் கட்சி ஆதரவு தற்போதைய நிலைகள். இது தவிர மராத்திகளுடைய நிலை என்று கேட்டார். நம்ம மராத்திகளை தனியாக பிரிக்கலை, ஏன்னா அவங்க தஞ்சையை சேர்ந்தவங்க கொஞ்சம் தான் இருப்பாங்க, மீதி வந்து பெருநகரங்கள் கோவை, ஏன்னா பூரா வந்து அப்போ இந்த தொழில் ரீதியாக வந்தவர்கள் தான் மகாராஷ்டிராவிலேருந்து, அவர்கள் சென்னை இப்படி இருக்காங்க. நாம் வட இந்தியான்னு ஒரு இது கேட்டகரி சொல்லிட்டான், அதில் தான் அவங்க அடங்குறாங்க. ஆக இந்த விடுபட்ட இனங்களை கேட்டதற்கு பதில் சொல்லிட்டேன். இன்னொருத்தர் என்ன கேட்டார்னா, நாயுடுகள் இப்போ எப்படி வாக்குன்னு சொல்லிட்டீங்க, கடந்த காலங்களில் அவங்க வைகோ இந்த விஜயகாந்த் ஆதரித்தார்களா, எப்படி என்ன விதத்தில் ஆதரித்தார்கள் என்று கேட்டார்கள். அதற்குரிய பதிலையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு, ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய ஆய்வாளர் ஆயிக்கலாம், ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆனால் நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன், இதை நீங்கள் ஒரு வரியில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதையும் சொல்கிறேன், அதாவது எனக்கு விவரம் தெரிகிறப்ப நாயுடுகள் வந்து பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சியில் தான் அதிகம், திமுகவில் குறைவாக இருப்பார்கள். சுருக்கமாக சொல்லணும்னா மிகவும் காமராஜருக்கு உற்ற துணையாக வலுவாக இருந்ததெல்லாம் நாயுடன் தான் பெரிய அளவில். அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சியில் அப்படித்தான் இருந்தார்கள், எனக்கு நன்கு விவரம் தெரிவித்து அப்படித்தான். அதுக்கு பிறகு அந்த காமராஜர் காலம் மறைவிற்கு பிறகு காங்கிரஸ் பலவீனப்பட்டது. அப்போ இந்த இனத்தில் இது பலவீனம். எப்போ ரொம்ப பலவீனப்பட்டதுன்னா எம்ஜிஆர் கட்சியாருக்கு பிறப்ப அந்த நாயுடுலேயே குறைந்த வருவாய் பிரிவினர் இருப்பாங்க இல்லையா, பெரிய வசதியானவங்க காங்கிரஸில் இருப்பாங்க, அந்த குறைந்த வருவாய் பிரிவுலாம் அண்ணாதிமுக போயிட்டாங்க. அப்படி அண்ணாதிமுக எழுச்சிடுறப்ப ஏறக்குறைய எனக்கு தெரிந்து எல்லா கிராமத்துலேயும் அதிமுக தான் முதல்நிலை கட்சியாக நாயுடுகள் உருவெடுத்தது. இரண்டாவது இடம் காங்கிரஸ், மூணாவது தான் திமுக. இதுதான் எனது அந்த 20 வயசு அந்த டயத்துல எல்லாம் இதுதான் இருந்தது. எம்ஜிஆர் எழுச்சிருந்தப்ப இதுதான் இருந்தது. காரணம், திமுக ஆதரித்த ஒரு சிலர் கூட எம்ஜிஆர் பின்னாடி போனதுனால திமுக மிக பலவீனமாக மூணாவது இடத்துல தான் இருந்தது. அதற்கு பிறகு எம்ஜிஆரின் மறைவு பிறகு அது இந்த பாஜக வளர துவங்குறப்ப தான் இது. இதுக்கு நடுவில் அந்த ஃபஸ்ட்டு வந்து வைகோ பிரிந்து வர்றகிறார், வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறார். தனி கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவர் எப்படி ஓட்டு வாங்கினாருங்கிறத ஒவ்வொரு விதமாக துல்லியமாக பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். ஓட்டு வாங்கி முடித்த பிறகும் பூத் வைஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். உதாரணத்துக்கு என்னுடைய தேனி சட்டமன்றத்திலேயே பூத் வைஸ் அவர் வாங்கினது வந்து நிப்பாட்டினது வந்து கம்பம் ராமகிருஷ்ணன் என்ற ஒரு கவுண்டரை. ஆனால் இந்த தொகுதியில் அவர் 10,000 சில்லறையோ 11,000 வாங்கினார்னு ஞாபகம். ஆனால் அன்னைக்கு வாங்கின உடனே ஊர் வயசாக எந்தெந்த அந்த வாக்குச்சாவடியெலாம் மதிமுகவுக்கு வாக்கு கிடைத்திருக்குது என்று ஆராயும் போது தான் தெரிஞ்சது, ஏறக்குறைய அந்த வாங்கின வாக்கில் பெரும்பகுதி வாக்கு நாயுடு இனம் சார்ந்த வாக்கு தான் மதிமுக. என்ன பிறர் அவர் நின்றவர் ராமகிருஷ்ணன், அவருடைய இனத்தில் கூட ஒரு 1,500 ஓட்டு கூட போடலை, அது அப்பட்டமாக அன்றைக்கி தெரிஞ்சது. அப்போ அதுலேயே ஒரு பிறகு வேறு சில தொகுதியில் இதை பார்த்துட்டு வேறு சில தொகுதியில் பார்க்குறப்ப நிலைமை நன்காக புரிந்தது. ஏறக்குறைய ஒட்டு மொத்தமாக நான் இப்போ ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் நிலை வேறு மாதிரி இருக்கும், அதை பார்க்குறப்ப ஏறக்குறைய வைகோ வந்து நாயுடு இன மக்களின் 45% வாக்குகளை அந்த முதல் தேர்தலில் வாங்கினார். அவர் வாங்கியது 6.1% சதவீதம். அப்போ ஏறக்குறைய அந்த 6.1%ல 4 முதல் 4.5% வாக்கும் நாயுடு இன வாக்கு, நாயுடு மற்றும் நாய்க்கர் இன வாக்குகள் மட்டும்தான் என்பதை உறுதிப்படுத்தினேன். ஆனால் அவர் தவறான அரசியல் செய்யும் பொழுது அவரை விட்டு மெல்ல மெல்ல விலக ஆரம்பித்தனர். அந்த ஒரு எலெக்ஷனோட சரி, அது இனி இவர் வேலைக்கு ஆக மாட்டார்னு விலக ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில் விஜயகாந்த் வருகிறார். உடனே விஜயகாந்தில் கணிசமான மக்கள் ஆதரிக்கின்றனர். ஆனால் வைகோவுக்கும் விஜயகாந்துக்குமான வித்தியாசத்தையும் கிளியரான ஸ்ட்ரக்சர் பிரித்து பார்த்தேன். ஏன்னா வந்து முதல் எலெக்ஷனில் விஜயகாந்த் 8.3 வாங்கினார், அதை ஏறக்குறைய நான் கணித்தது தான், 7 முதல் 8 என்று கணித்து அன்றைய அமைச்சராக இருந்த ஆற்காடு வீராசாமியிடம் நேரடியாக கொண்டு போய் கொடுக்குறேன். 6 மாதம் முன்னாடி, அதாவது 3 மாதம் முன்னாடி எலெக்ஷனுக்கு அவர் விரிவாக படித்து பார்த்துட்டு, இல்லை தம்பி 3% வாங்குவார், அதுக்கு மேலேயில் அவர் வாங்க முடியாதுன்னு அவர் என்கிட்ட சொல்ல, நம்ம பெரிய ஆளுகிட்ட ஒன்றும் பேச முடியாது, சரிங்க தலைவர்ன்ட்டு வந்துட்டேன். ஆனால் நான் கொடுத்த கட்டுற ஆய்வு 7 முதல் 8%. அதை போலவே 8.3% வாங்கினார். ஆனால் அந்த வாங்கிய வாக்குகள் யாருன்னு பகுத்து பார்க்குறப்ப அவர் வாங்கிய வாக்கில் 1/3 நாயுடு மற்றும் நாய்க்கர் இன வாக்குகள் தான், மீதி 2% வாக்குகள் யார் என்றால் அனைத்து இனங்களும் இருந்தனர்.
முக்குளத்தோர் பட்டியலினா வன்னியர் என அனைத்து இனங்களும் இருந்தனர். அது எந்த அடிப்படையில் இருந்தனர் என்றால் அவருடைய தீவிர ரசிகர்கள். ஏன்னா அவர்களுக்கு ஜாதி கிடையாது, மோட்டிவேஷன் அனைத்து. அதனால் தான் அவரால் அந்த 8.3 பிறகு 10 to 11% அவரை செல்ல முடிந்தது என்றால் அவரது ரசிகர் அனைத்து சமூகங்களிலும் அவருக்கு ஆதரவு அளித்தது தான் முக்கிய காரணம். இதுதான் இது. நான் அவர் எவ்வளவு பெர்சன்டேஜ் நாயுடு வாக்குகளை வாங்குறாருன்னா அவர் மொத்த வாக்கில் 1/3 நாயுடு வாக்கில் சதவீதத்தை நம்ம கணக்கிட்டால் 35% வாக்கத்தான் அவர் வாங்கினார் நாயுடு வாக்கிலேருந்து. அப்பையும் மதிமுக தேய்ந்திருந்தாலும் 5-10% வாக்கை நாயுடுகளிலிருந்து பெற்றது இந்த இருவரும். அவர் பெருசாக பெற்றார், இவர் சிறுசாக பெற்றார். பிறகு இன்றைக்கி அது நலிஞ்சிக்கிட்டே வந்து அது மதிமுக ரொம்ப டல் இதாகிடுச்சு. இப்போ 100 to 1 கூட இல்லை, ரொம்ப குறைவு. ஆனாலும் இன்றும் நாயுடு நாயக்கரில் 100 to 10 இன்றும் தேமுதிக வசம் உள்ளது. அதன் ஆதரவில் இன்றும் முக்கிய பங்களிப்பு இவர்கள் உள்ளனர். என்ன அது இது. ஆனால் அந்த தேமுதிக எப்படியெல்லாம் சரிந்தது என்பதை அதுவும் ஒரு ஆய்வு. அவர்கள் முதல் எலெக்ஷன்லேருந்து எப்படி எப்படி நகர்ந்தாங்க, சரிவுகள் எப்படி எப்படிலாம் ஏற்பட்டன, அது இன்னொரு கட்டுரையில் நம்ம பார்ப்போம், தனியாக பார்ப்போம். இப்போ இது வந்து இந்த வாக்குகளை பற்றி பேசிவிட்டோம். இனி ஆமாம், எல்லா சந்தேகம் தீர்த்துட்டோம். அடுத்த இதில் சொன்ன மாதிரி தேமுதிக உடைய வீழ்ச்சியை பற்றி மட்டும் எவ்வாறு நடந்தது, என்ன தவறுகள் செய்தார்கள் என்று ஒரு கட்டுரையில் நாம் விரிவாக பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, பார்க்கலாம்.